விட மிகுந்த நேரத்திலே ஒரு சுகாதார விதிமுறைகளோடு நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைக்க வேண்டிய நிலைப்பாடு இருந்தது என்றால் மக்கள் எங்களிடம் பல விடயங்களை முறையிட்டிருந்தார்கள் இந்த அரசு தொடர்பாக. அந்த அடிப்படையில் எங்களுடைய ஒரு கவனயப்பை செய்ய வேண்டிய தேவைப்பாடு ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கு இருக்கின்ற காரணம் தான் நாங்கள் இதை அனைவரும் இணைந்து செயற்படுத்தும் எங்களுடைய தவிசாளர்களுடைய தலைமையில் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். அதிலே பெரும்பாலானவர்கள் சுகாதார நடைமுறைகளுடன் எங்களுக்கு இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்த விரும்புவது இங்கே அரசாங்கத்தினுடைய சில கொள்கை வகுப்புகள் வந்து எங்களுடைய மக்களை அதிகம் பாதிப்பதாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக பாதிப்பதாக. சென்ற வருடத்திலே தேர்தல் நோக்கத்திலே 5000 ரூபாய் பணம் அனைவருக்கும் அள்ளி வீசப்பட்டது. ஆனால் தற்போது வரையறுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையை கூறி பல வாழ்வாதாரம் வளர்ந்த நபர்களுக்குரிய உடப்பணங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அதுபோக பெட்ரோல் வெளியேற்றத்தினால் மீனவர்கள் மானியங்கள் இன்றி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக தடுப்பூசிகள் சரியான வகையில் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. யாழ் மாவட்டத்திலே அனைவருக்கும் தடுப்பூசிகள் கிடைக்கவில்லை, வடமாகாணத்திலே ஏனைய மாவட்டங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே பிரதேச மத இன பேதமின்றி இந்த தடுப்பூசிகள் வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் உதவிட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதுபோன்று அரசியல் கைதிகளை குறிப்பிட்ட சிலரை விடுதலை செய்ததற்காக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆனால் அது போதாது. தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே சரிபாதைக்கு மேலே சிறையிலே செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் அன்றாடம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விரைந்து விடுதலை செய்வதற்கு இந்த ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு உதவியாக இருந்த ஊடகவியலாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி குறிப்பிட்ட தேசியத்தின்பால் தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற அனைவரும் கட்சி பேதமின்றி இதில் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக ஆளுங்கட்சியை பிரயோகப்படுத்தக்கூடியவர்கள் எந்தவித பங்களிப்பையும் இந்த மக்கள் பிரச்சனையில் கரிசனையத்தில் இருக்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமையும் எங்களுடைய சபையில் எடுத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய கண்டனங்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் பங்கு பெற்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்காகவும் நன்றி, ஒழுங்கமைத்த அனைவருக்கும் நன்றி, ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி.